அடுத்தது 27வது பாசுரம், ரொம்ப அழகான பாசுரம். செங்காலம் அடனாராய் என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இதிலே முன்னுரை அனுபவிக்கலாம். கீழ்பாட்டிலே, அதாவது முந்தின பாசுரத்திலே, தேமரு பொள்ளிடத்து மலர்ந்த போதை என்கிற அந்த பாசுரத்திலே வண்டுகளை தூதுவிட்டாள். அது சென்று சொல்லி மறுமாற்றம் கொண்டு வரமடவும் தரித்திருக்க சக்தி இல்லாமையாலே ஒரு நாரையை தூது விடுகிறாள். இப்போ வண்டை தூது அனுப்பிவிட்டாள் இவள். ஆனால் அது வந்து பதில் சொல்லணும் இல்லையா, அது காத்திருக்கிற அளவுக்கு இவளுக்கு பொறுமை இல்லை, சக்தியும் இல்லை, தன்னை தரித்துக் கொண்டிருக்க சக்தியும் இல்லை. அதனாலே தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நாரை, அந்த நாரையை பார்த்து இப்பொழுது தூது அனுப்புகிறாள். எம்பெருமானிடத்திலே பிராட்டியை தேடுவதற்கு திக்ஷு சர்வாசு மார்கந்தே என்று சொல்லும்படிக்கு எல்லா திக்குகளிலும் பல வானரங்களை அந்த சுக்ரீவ மகாராஜர் பெருமாளுக்காக அனுப்பித்தார். அதே போல இவளும் யாரெல்லாம் பார்க்கிறாரோ அவர்களிடத்தான் சொல்லி இந்த மாதிரி பெருமாளிடத்திலே போய் இந்த விஷயத்தை சொல்லு என்று அனுப்புகிறாள் என்று காட்டுகிறார். ரொம்ப அழகான விஷயம் ஒன்று காட்டுகிறார். ராமாவதாரத்திலே வானரஜாதி ஸ்லாக்கியமானார் போலே காணும், ஆழ்வார்களை தோற்றி பக்ஷி ஜாதி ஸ்லாக்கியமானபடி. ஸ்ரீராமாயணத்திலே எம்பெருமான் ராமாவதாரம் எடுத்த பொழுது வானரங்களை தூதாக அனுப்பி அதிலே வானர ஜாதிக்கு ஒரு ஏற்றம் வந்தது. ஆழ்வார்கள் அவதரித்த பின்பு பக்ஷிகளை எல்லாம் நிறைய இடத்துல தூதாக விடுகிறார்கள், அதனாலே பக்ஷிகளுக்கு ஒரு ஏற்றம் வந்தது என்று காட்டுகிறார். பாசுரம் செங்காலம் அடனாராய் இன்றே சென்று திரு கண்ணபுரம்புக்கு என் செங்கன்மாளுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் இது ஒப்பதெமக்கின்பம் இல்லை நாளும் பைங்கான மீதெல்லாம் உனதேயாக பழனனியின் கவர்ந்துண்ண தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதிருந்து உன் பெடையும் நீரும் நீயும் இருநிலத்தில் இனிதின்பம் எய்தலாமே. ரொம்ப அழகான பாசுரம். முதல்ல பதவரையை பார்க்கலாம். செங்காலம் அடனாராய், சிவந்த கால்களை உடைய அழகிய நாரை பறவையே, இன்றே சென்று இன்றைக்கே புறப்பட்டு போய் திருக்கண்ணபுரம் புக்கு, திருக்கண்ணபுரத்தில் புகுந்து என் செங்கன்மாளுக்கு, செந்தாமரை கண்ணராய் என் மீது காதல் கொண்டவரும் என் துணைவர்க்கு எனக்கு துணைவருமான சௌரி பெருமாளிடம் என் காதல் எனது விருப்பத்தை உரைத்தி ஆகில் சொல்லுவாயாகில் எமக்கு அவரை பிரிந்து வருந்தியிருக்கும் நமக்கு இது ஒப்பது இன்பம் இல்லை, இது போன்ற ஆனந்தம் வேறொன்றும் இல்லை. இதற்காக உனக்கு நான் செய்யக்கூடிய கைமாறி யாதெனில் நாளும் நீ உள்ள காலமெல்லாம் இது இந்த பைங்கானம் எல்லாம் சோலைப்பரப்பு முழுவதும் உனதே ஆக உனக்கே ஆக உரித்தாம்படிக்கு செய்து பழனம் நீர்நிலங்களில் உள்ள மீன்களை கவர்ந்து உண்ண நீ கொத்தி உண்ணும்படியாக தருவன் கொடுப்பேன் தந்தால் அப்படி நான் தந்தபின் உன் பெடையும் நீயும் உனது மனைவியும் நீயும் இங்கே வந்து இந்த இடத்துக்கு வந்து இனிதிருந்து மகிழ்வுடன் இருந்து இருநிலத்தில் இந்த பெரிய பூமியிலே இனிது இன்பம் எய்தலாம் பேரானந்தத்தை அடைந்து வாழலாம். வியாக்கியானத்தை பார்க்கலாம். செங்கால மடனாராய், சம்ஸ்லேஷ தசையிலே தன் காலை அவன் கொண்டாட கண்டிருந்தவளாகையாலே அல்லாத அவயவங்களை விட்டு காலை கொண்டாடுகிறாள். எம்பெருமானுடன் கூடியிருக்கும் பொழுது பரகால் நாயகியுடைய காலை எம்பெருமான் மிகவும் கொண்டாடியிருக்கிறான். அது ஞாபகம் வர இவள் இப்பொழுது மற்ற அவயவங்களை எல்லாம் விட்டு நேரே முதலிலே அந்த நாரையினுடைய காலை கொண்டாடுகிறாள். இது ஒரு காலும் சிவப்பும் இருந்தபடியேன் என்கிறாள். என்ன ஒரு சேர்த்தி இது, உன்னுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த சிவந்த நிறம் ரொம்ப அழகா இருக்கிறதே என்று சொல்லுகிறாள். ஒரு சிவந்த காலோட வாசனை உண்டு போலே காணும் இவளுக்கு. இவளுக்கு ஏற்கனவே சிவந்த காலுடன் ஒரு தொடர்பு இருக்கிறது போல. பெருமாளுடைய திருவடியே செவ்வடி என்று தானே சொல்கிறார்கள். அதனாலே அதை வைத்துக் கொண்டு இங்கே எப்படி ரசமா எழுதியிருக்கார். அபிமதனுடைய கால் போலே இருந்ததி உன் காலும் என்கிறாள். என்னுடைய பிரியமானவனுடைய அந்த காதலனுடைய காலை போலவே உன்னுடைய கால் இருக்கிறதே என்று அந்த
நாரையிடம் சொல்லுகிறாள், கருமுகை மாலையை சும்மாடு கொண்டார் போலே தூதுவிடுகை மிகையாய் சதா தர்சனம் பண்ணலாயிருந்ததே உன் கால் இருந்தபடி. அதாவது கருமுகை மாலை நல்ல மாலை, ஒரு புஷ்ப மாலை இருக்கு, அது நாம தலையில சூட்டிக்கொண்டு அனுபவிக்க வேண்டியது. ஆனால் ஒருவருக்கு ரொம்ப தலையில சுமை, ஏதோ ஒரு கனமான ஒரு பொருளை கொண்டு போயிட்டு இருக்கார், ஒரு மூட்டையை கொண்டு போயிட்டு இருக்கார். அப்ப என்ன பண்றா, தன்னுடைய கையில இருந்த மாலை இதை தலையில சூட்டி கொள்ளாமல் அதையே சும்மாடாக வைத்துக் கொண்டு அந்த மூட்டையை அதுக்கு மேல வைத்துக் கொண்டு எடுத்துட்டு போறார். அதே போல உன்னுடைய காலை பார்த்தால் எப்பொழுதும் அதையே சேவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கு, ஆனா வேற வழி இல்லாம அந்த காலை கொண்டு உன்னை தூதாக நான் அனுப்ப வேண்டியிருக்கிறதே என்று சொல்வதாக காட்டுகிறார். அவன் காலோட ஒக்கும் என்னிடம் தப்ப சொன்னேன், நான் தவறா சொல்லிட்டேன், அவனுடைய காலை போல உன்னுடைய கால் என்று நான் சொல்லிவிட்டேன், அது கிடையாது, அதை விட மேல் உன்னுடைய கால். ஏன்னா அவனுடைய கால் எதை கொடுக்கும், அவனுடைய காலை மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் உன்னுடைய கால் என்னத்தை கொடுக்கும் என்றால் அவனுடைய காலையும் கொடுத்து உன்னுடைய காலையும் உன்னுடைய கால் கொடுக்குமே, அதனாலே மிகவும் உயர்ந்தது உன்னுடைய கால் என்று கொண்டாடுகிறாள். நீயும் சுலபமாயிருந்து அவனையும் சுலபனாக்கும் ஏற்றம் உண்டே உனக்கு என்று அந்த நாரையை கொண்டாடுகிறாள். இது நாரை இந்த மாதிரி தூது விடும் போது இருக்கக்கூடிய அந்த நாரை வண்டி இதெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்திலேதான் நம்முடைய ஆழ்வார்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆச்சாரியனை பற்றி அனுபவிக்கும் பொழுது ஆச்சாரியன் தான் மட்டும் சுலபனாகவில்லை, எம்பெருமானையும் சுலபனாக்குகிறான், நமக்கு எளிமையாக கிடைக்கும்படி செய்கிறான், தானும் எளியவனாக இருந்து நம்முடன் கலந்து பழகி நமக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறான் என்று அந்த ஏற்றத்தை இங்கே காட்டுகிறார். மடநாராய், அறிவு கெட்ட நாராய், இங்கே அறிவின்மையாய் சொல்லலாமா என்று கேட்கிறார். அதாவது இந்த நாரையை கொண்டாடதானே வந்தால் ஏன் இப்படி அறிவில்லை என்று சொல்கிறார் என்றால், இது நிந்தாஸ்துதி போலே கொண்டாட்டத்திலே ஒன்றாக இருக்கும். அதாவது ஒரு சம்ஸ்லேஷ தசையிலே நசாஸ்திரம் நைவ சக்கரமாக என்கிறபடியே, அதாவது பெருமானும் பிராட்டியும் கலந்திருந்தார்கள் என்றால் அப்போ சாஸ்திரம் எல்லாம் அங்கே எடுபடாது, நாம கலந்திருக்கிற பொழுது அது அனுபவம் தான் அதிலே முக்கியம். அதே போல இந்த இடத்துல ஒரு உரிமையிலே அந்த நாரையை கொண்டாடுகிறாள் என்று காட்டுகிறார். நாராய் என்பது இங்கே அம்மே என்பாரை போல இருக்கிறது. வழிபடி உண்கிற தசையிலே தாய்முகத்திலே விழித்தார் போலே ஆயிற்று, அவனை பிரிந்து நோவுபடுகிற தசையிலே இதன் சன்னதி உண்டானது. அதாவது ஒருத்தனுக்கு ரொம்ப துன்பம் ஏற்படும் பொழுது தன்னுடைய தாயை பார்த்தான் என்றால் எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ, அதே போல எம்பெருமானை பிரிந்து துன்பப்படுகிற இந்த இடத்திலே இந்த நாரையினுடைய தரிசனம் இவளுக்கு கிடைத்தது, அது மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. பம்பா தீரே ஹனுமதா சங்கதா என்று பிராட்டியை பிரிந்து பெருமாள் நோய்பட்டுக் கொண்டிருந்தார், எதை பார்த்தாலும் பிராட்டியாகவே அவருக்கு தெரிந்து கொண்டிருந்தது. அந்த தசையிலேதான் திருவடி வந்து எம்பெருமான் முன்பு தோன்றினான், ஹனுமான் வந்தார் அங்கேதான். அப்படி அந்த சமயத்திலே எம்பெருமானுக்கு அது மிகவும் ஆஸ்வாசமாக இருந்தது. அதே போல இவளுக்கு இந்த நாரையினுடைய தரிசனம் மிகவும் ஆஸ்வாசமாக இருந்தது என்று காட்டுகிறார். ராஜ மகிழ்ச்சி ஆகையாலே கைகூலி தந்து காரியம் செய்ய வேண்டும் படி என்றோ என்னுடைய ஏற்றம் இருப்பது. அதாவது இந்த பரகால் நாயகி ராஜ மகிழ்ச்சியாக இருப்பதாலே அவளுக்கு ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஏதாவது ஒரு சம்பாவனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஏற்றத்தை உடையவள் இந்த பரகால் நாயகி என்று காட்டுகிறார். இந்த இடத்துல நீ அந்த நாரை கேட்கிறது, நீ என்னிடத்துல கேட்கவும் வேண்டுமா, என்ன வேணும் என்று நீ சொன்னால் நான் செய்ய போகிறேனே, உனக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் என்று கேட்க அதற்கு பரகால் நாயகி சொல்லுகிறாள், இன்றே சென்று, நாளை செல்கிறோம் நாளை செய்கிறோம் என்று சொல்லக்கூடாது, இப்பொழுதே நீ இங்கிருந்து புறப்பட்டு எம்பெருமாண்டத்தை போய் சொல்ல வேண்டும். ஏன்னா இது நாளை செய்யக்கூடிய அவனுடைய படியை பார்த்தாலும் இது நாளை செய்யக்கூடிய காரியம் கிடையாது, என்னுடைய படியை பார்த்தாலும் இது நாளை செய்யக்கூடிய காரியம் கிடையாது. அவனுடைய சொரூபம் எப்படி இருக்கிறது, நஜீவேயம் ஷணமபி என்று பிராட்டியை பிரிந்திருக்கும் பொழுது எம்பெருமான் சொன்னான், ஒரு காலத்திலும் ஒரு கணத்திலும் கூட என்னாலே பிரிந்திருக்க முடியாது பிராட்டியை என்று எம்பெருமான் சொன்னான். பரகாண்ணனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் ஜலான் மத்ஸ்யா விவோதிருத்தவ் என்று சொல்லும்படிக்கு, இது இளைய பெருமானுடைய வார்த்தை,
நான் உன்னை பிரிந்தேன் என்றால் ஜலத்திலிருந்து பிறந்த மத்சியத்தை போல மீனை போல துடிப்பேன் என்று சொன்ன வார்த்தை, அதே போலதான் இவள் இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். திருக்கண்ணபுரம் புக்கு, திருக்கண்ணபுரம் புக்கு என்று பரகால நாயகி சொல்லக்கூடியது, அதாவது திருமஞ்சாழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தை, இதை மிகவும் கொண்டாடுகிறார். ரிஷிகளும் அல்லாத ஆழ்வார்களும் சொல்லுமா போலே என்று காணும் இவர் திருக்கண்ணபுரம் என்றால் இருக்கும்படி. அதாவது திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரம் என்று சொன்னால் அதுக்கு என்று ஒரு தனி மதிப்பு. இது எதை போல என்றால் அவர்கள் அளவன்று இவருக்கு அவருள் உண்டான பாவபந்தம். இவருக்கு அந்த திருக்கண்ணபுரத்துக்கும் திருமங்கை ஆழ்வார்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த அந்த அனுபவமானது ஆழ்வார்களுடைய அந்த பந்தத்துடனும் அதே போல ரிஷிகளுடைய பந்தத்துடனும் ஒப்பிடக்கூடியது கிடையாது. ரிஷிகளுக்கும் திருக்கண்ணபுரத்துக்கும் இருக்கக்கூடிய பந்தம் ஒரு நிலை, அதற்கு மேலே ஆழ்வார்களுக்கும் திருக்கண்ணபுரத்துக்கும் இருக்கக்கூடிய பந்தமானது ஒரு நிலை. அதையெல்லாம் தாண்டியது திருமங்கை ஆழ்வார்க்கும் திருக்கண்ணபுரத்துக்கும் இருக்கக்கூடிய பாவபந்தம் என்று காட்டுகிறார். இது எதை போல என்றால் அனந்தாழ்வான் திருவேங்கடமுடையான் என்று சொல்லுவதைப் போலவும், பராசரபட்டர் அழகியமனால பெருமாள் என்று சொல்வதைப் போலவும், சோமாசி ஆண்டான் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று சொல்வதைப் போலவும் என்று காட்டுகிறார். அதாவது எல்லாரும் வந்து திருவேங்கடமுடையான் என்று சொல்லலாம், ஆனால் அனந்தாழ்வான் திருவேங்கடமுடையான் என்று சொன்னால் அது ஒரு தனி வைபவம், அந்த வார்த்தைக்கு என்று தனி மதிப்பு. அதே போல எல்லாரும் நம்பெருமாளை அழகியமனால் பெருமாள் என்று கொண்டாடலாம், ஆனால் பராசரப்பட்ட வாயிலிருந்து அந்த அழகியமனால் பெருமாள் என்ற வார்த்தை வந்தது என்றால் அதுக்கு என்று ஒரு தனி மதிப்பு. அதே போல சோமாசி ஆண்டான் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று சொன்னார் என்றால் அதற்கு என்று ஒரு தனி அர்த்தம். சோமாசி ஆண்டான் எம்பெருமானாருடைய சிஷ்யர், மிகவும் பெரிய வித்வான், எம்பெருமானாரிடத்திலே பேரன்பு கொண்டவர், அவர் சொல்லுவது அது ஒரு தனி வைபவம் என்று காட்டுகிறார். அப்படி திருக்கண்ணபுரம் என்று திருமங்கையாழ்வார் சொல்வது ஒரு தனி ஏற்றம் என்று காட்டுகிறார். கண்ணபுரம் புக்கு, இடத்துல திருவழுவந்தூரிலேயே தூதுவிட்டவள் ஆகில் பின்பும் அங்கே விடுமதியே இங்கே விடுவானேன் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது போன பாசுரத்தை திருவரங்கத்துக்கு எம்பெருமான் போய்விட்டான் என்று சொல்லிவிட்டு திருவழுந்தூருக்கு தூதுவிட்டாள், அது ஏன் என்றதற்கு அங்கேயே விளக்கம் பார்த்தோம். நாம அவர் ஒரு விளக்கம் இங்கிருந்து அதுக்கு மேல போயிருக்க மாட்டார், இன்னொரு விளக்கம் அங்கே போயிட்டு பிராட்டி இல்லாமல் தனியாக இருக்க முடியவில்லை என்று திரும்பி வந்திருப்பார் என்று ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். இங்கே ஆனா அதையும் விட்டு ஏன் திருக்கண்ணபுரத்திலே சொல்லுகிறார் என்று கேட்டால் அதற்கும் விளக்கம் காட்டுகிறார் பிரியவாசன் பிள்ளை. திருவழுந்தூரிலே அவன் தரிக்க மாட்டான், எடுத்து காட்டுகிறார். வண்டு தானும் அரைகுலைய தரைகுலைய எதிரே வந்து ஒரு பயணம் புகிறான் இருக்கும். அந்த வண்டு எம்பெருமானிடத்தை போய் சொல்லியிருக்கும் இந்த மாதிரி பிராட்டி உனக்காக தனியா இருக்கிறாள் என்று. உடனே அங்கிருந்து எம்பெருமான் புறப்பட்டு திருக்கண்ணபுரம் வரை வந்திருப்பான், அதனால நீ திருக்கண்ணபுரத்திலே போய் எம்பெருமானை பார் என்று அந்த நாராயணத்திலே சொல்லுகிறாள். என் செங்கன் மாளுக்கு, என் மாளுக்கு, அதாவது உபய விபூதியும் தாமிட்ட வழக்காய் இருப்பவர். மால் என்றால் இந்த இடத்துல சர்வேஸ்வரன் என்று ஒரு அர்த்தம் காட்டுகிறார். உபய விபூதியும் நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுமே தனக்கு அடிமைப்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட எம்பெருமான் நானிட்ட வழக்காகும்படி என் அபிமானத்தை அடங்கியிருக்கிறவருக்கு, அவர் என்னிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டிருக்கிறார். உபய விபூதிக்கும் நாதன் எனக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறார். செங்கன்மாளுக்கு கண்ணழகை காட்டி என்னை ஜிதம் என்ன பண்ணி தம் அபிமானத்தை இட்டுக்கொண்டவர்க்கு, தன்னுடைய கண்ணழகை காட்டி என்னை ஜெயித்து அவனுக்காகவே நான் இருக்கும்படி செய்தவர் என்று சொல்லுகிறார் செங்கன்மாளுக்கு என்று இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். அனித்ர சததம் ராமஹ என்று ஸ்ரீராமாயணத்தை காட்டும்படிக்கு எம்பெருமான் பிராட்டியை பிரிந்து தூங்கவே இல்லையாம், அதே போல இந்த இடத்துல என்னை பிரிந்தால் அவருக்கு உறக்கம் இல்லை, அத்தாலே கண்ணானது புதறி சிவந்திருக்கும், அது உங்களுக்கு அடையாளம், அங்கே போனால் என்னுடைய எம்பெருமானை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று நாராயணத்திலே ஒரு அடையாளம் காட்டுகிறாள். எம்பெருமானுடைய முகம் அந்த திருக்கண்களானது சிவந்திருக்கும், அதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடித்திடலாம். மாலுக்கு, மாலுக்கு என்றால் பெரும் பித்தர்க்கு இன்னொரு அர்த்தம், முதல்ல சர்வேஸ்வரன் ஒரு அர்த்தம் பார்த்தோம், இப்ப பெரும் பித்தனாக இருப்பவன் எம்பெருமான் என்னிடத்திலே மிகவும் பித்தனாக இருப்பவன், அவன் என்ன செய்கிறான், தம்முடைய பித்தை காட்டி என்னை பிச்சாற்றினவர்க்கு, அவன் என்னிடத்திலே தனக்கு இருக்கக்கூடிய
அன்பை காட்டினான். அதனாலே அவனுக்கு என்னிடத்திலே மிகவும் பித்தி ஏறியது. என்னிடத்திலே அதாவது இத்தலையிலே இந்த ஆத்மாவிடத்திலே பிச்சேரி இருக்கும் இந்த நிலை மட்டுமே இருக்கிறது. ஆனால் எவ்வருமானிடத்திலே ரெண்டு நிலையும் இருக்கு. அவன் தானும் மற்றவர்களிடத்தில் பித்தாக இருக்கிறான், மற்றவர்களும் அவனிடத்திலே பித்து பிடிக்கும்படி செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவனாக இருக்கிறான். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மனநிலை என்று ஆண்டாள் பாசுரத்தையும் எடுத்து காட்டுகிறார். அப்படி எவ்வருமானிடத்தில் ரெண்டு நிலையும் இருக்கிறது. தானும் தன்னுடைய அடியவர்களிடத்திலே மிகவும் அன்பு கொண்டிருக்கிறான். தன்னுடைய அடியவர்களையும் தன்னிடத்திலே அன்பு கொள்ளும்படி அவன் செய்கிறான். ஆனால் எனக்கோ அப்படிப்பட்ட சக்தி எல்லாம் இல்லை, அவனிடத்திலே பித்தேறி இருக்கக்கூடிய அந்த நிலைதான் என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறாள். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org